இந்த அவை என்னை வளர்த்திருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய பேராசிரியர் பேராசிரியராக எனக்கு இருந்து தமிழ் பல்கலைக்கழக துறையிலிருந்தார் என்று இது உலகம் முழுக்க தமிழ் வாழ தன்னை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய ஆசான் அமர்ந்திருக்கிறார். நான் கல்லூரி படிக்கிற போது என் கரம் பிடித்து மேலைகள் எல்லாம் தமிழை இந்த மண்ணுக்கான உணவை பரப்பிய அப்பா ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்களுடைய இந்திரனையா அவர்களை அவர்களுடைய குழந்தைகளை பற்றி பேசுகிற இந்த வாய்ப்பிற்கு பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஐயா, நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் அப்புறம் கொஞ்ச காலம் இலக்கிய உலகத்தில் நடமாடிக்கொண்டிருந்து பிறகு வண்ணத்து பூச்சிகளை பற்றி கவிதை எழுதுவதை விட அவற்றை காப்பாற்றுவது அவசியம் என்று உணர்ந்து சூழலுக்கு ஆனாலும் ஒருபோதும் அவரை சந்தித்த நாங்கள் இந்திரன் ஐயாவோடு பேசுகிற போதெல்லாம் அவனோடு சேர்ந்து இலக்கியம் கற்றுக்கொண்டே இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை அங்கே மொழிபெயர்ப்பாகவும் கட்டுரைகளாகவும் சொன்னார்கள். அவரோடு உட்கார்ந்து அவர் எழுதியவற்றை காட்டிலும் அவரோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசுகிற போது கிடைக்கிற அனுபவங்கள் ஒரு மாமேதையை இந்த தமிழகம் கொண்டிருக்கிறது என்பதை இந்திரன் என்ற பெயரில் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும். அந்த அனுபவங்கள் வித்தியாசமாக அவருடைய கவிதைகளை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே எனக்கு தலைவர் அவர்கள் நேரம் இருக்கிறார்கள், சுருக்கமாக பேச வேண்டும் என்று. ஆகவே இந்த கவிதை தொகுப்பு இது ஏறக்குறைய 8 கவிதை நூல்களுடைய தொகுப்பு. இந்திரன் கவிதையில் பிரம்மைகளின் மாளிகை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதுதான் நான் இந்த கவிதைக்குள் எப்படி போக வேண்டும் என்பதை உணர முடியும். கிராமத்து இயற்கையை எல்லோரும் எழுதிக் கொண்டிருந்த போது நான் நகரத்தின் அழகையும் அசிங்கத்தையும் நேசித்த கவிதைகள் இருந்து தொடங்குகிறேன். அவருடைய கவிதை தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமானதாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இயற்கையை ரசித்து ரசித்து மட்டுமே எல்லோரும் எழுதி தான் வாழும் நகரத்தில் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறது அந்த கவிதை. அதற்கு அப்படி எழுத காரணம் அவர் பிகாசோவை துணைப்படுகிறார். கலை இனியும் அழகுக்கு சேவை செய்யாது, கலை இனியும் அழகுக்கு சேவை செய்யாது என்று சொல்கிறார். அழகை பற்றி மட்டுமே சொல்வதல்ல இந்த உலகம், எல்லாம் அடங்கியது. ஐபோனை வரவழைத்தது போல் வடிவமைத்தது போல் கவிதை வடிவமைக்க வேண்டும் என்று வித்தியாசப்படை அல்லது செத்துப்போ என்று தன் கவிதைகள் எவ்வளவு தனித்துவமானவை என்பதற்கு அவர் இங்கே அவராகவே முன்னுரையில் சொல்லியிருக்கிறார். இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் இந்த கவிதையுடைய சிறப்பாக நான் உணர்ந்திருக்கிறார். படித்த கவிதைகளில் நவீன கவிதைகளில் புது கவிதைகளில் ஒரு தொகுப்பை படிக்கிற போது பல பிரமிப்புகளை இந்த தொகுப்பு ஏற்படுத்தும். ஆனால் சில கவிதைகள் நம் மனதை தொடர்ந்து இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த கவிதைகளில் எந்த கவிதையை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுவதற்கு தயக்கமிக்க கவிதைகளாகவே அத்தனையும் இருக்கின்றன. அத்தனை கவிதைகளை பற்றியும் பேசலாம். அனைத்தும் சொல் புதிது சுவை புதிது என்று சொன்ன அந்த வாக்கியங்களுக்கு சொந்தமானவை. அவை பேசுவது வேறுபட்டவை, பேசிய மொழி வேறுபட்டவை. அவருடைய கவிதைகளில் குயில்கள் எல்லாம் நிறைய வராது, கிளிகள் எல்லாம் நிறைய வராது. நிறைய பேசப்பட்ட பறவை காக்கைகள், காக்கையை பற்றி தான் அது போல பேசுகிறார். அவர் அதிகமாக ஒரு பூங்காக்களை பற்றியோ பசுத்தோழிகளை பற்றியோ பேசவில்லை. அவருடைய பெரும்பாலான கவிதைகளில் சுடுகாடுகள், சுடுகாட்டுக்கான உறவை பற்றி அவர் பேசுகிறார். சுடுகாட்டில் பிழைத்த வேப்பமரத்தை பற்றி தான் ஒரு கவிதை வரும்.
அவர் கவிதை அவருடைய கவிதை முழுக்க நீங்கள் தெரியணுமானால் அந்த சென்னை நகரத்தில் அவர் கடலை பற்றி எழுதியது, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடலுக்குமான உறவை பற்றி எழுதுகிறார். ஆனால் அந்த சென்னை மாநகரத்தை இப்பொழுது ஒரு வடிவத்தில் முப்பட்டை நகரம் என்று ஒரு கவிதைக்கு பேர் வைத்தார். இப்படி ஒரு வடிவத்தில் வேறு யாராலும் பதிவு செய்ய முடியாது என்கிற அந்த தர்க்கத்தோடு தான் இந்த கவிதைகள் இருக்கின்றன. எந்த பக்கத்தில் இருந்தாலும் திரும்பி பார்க்கலாம். அந்த கவிதையை வாசித்தால் ஒரு பிரமிப்பு ஏற்படும். நான் குறிப்பிடுத்து வந்த சில கவிதைகள் கொஞ்சம் தான். இதில் அவருடைய தொடக்க கால கவிதைகளில் ஒன்று, அந்த கவிதையை அவர் எப்படி வார்த்தெடுக்கிறார் என்பதை இருந்து குறையும். நிலவில் தனது இரவை காத்திரியை எழுதினார்கள். இரவு என்றால் நிலவின் கன்னத்தில் சூரிய நகப்புரி, தூங்கும் பூச்சி மரத்தில் இரவுக்கு ஒடுங்கிய மைனாக்குருவியின் மடிந்த சிறகுகளும் சிறகுகளுக்குள், தூங்கும் பூச்சி மரத்தில் இரவுக்கு ஒடுங்கிய மைனாக்குருவியின் மடிந்த சிறகுகளுக்குள் 4000 திசைகள் என்று ஒரு பறவையை கட்டுற்ற பறவையாய் அவருடைய கவிதை வடிவமைப்பதை அவர் சொல்கிறார். தன்னை யார் என்று தேடுகிறார், தன்னை யார் என்று தேடுகிறார். அந்நியன் என்ற கவிதை, எனது மது கோப்பையில் நட்சத்திரங்களை பனிக்கட்டிகளாக போட்டுக் கொண்டிருந்த போது, எனது மது கோப்பையில் நட்சத்திரங்களை பனிக்கட்டிகளாக போட்டுக் கொண்டிருந்த போது தோல் முழுவதும் இருட்டு சுமைகளை சுமந்து வரும் இவன் யார், தோல் முழுவதும் இருட்டு சுமைகளை சுமந்து வரும் இவன் யார், சொல்லுங்கள் ஐயா எனக்குள் இருக்கும் இந்த அந்நியன் யார் என்று அவர் தன்னை தேட ஆரம்பிக்கிறார். இந்த கவிதைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து போட்டாலும் கூட அந்த கவிதையை வாசிக்க முடியாது. அப்படி நேர்த்தியாக வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்ட அந்த பிரமைகளின் மாளிகை தான் இந்த கவிதைகள். கவிதை கிடைக்கும் என இடுப்பளவை நீரில் இறங்கி நின்று காத்திருந்தேன். காலை வந்து கடிக்கும் கவிதை, காலை வந்து கடிக்கும் கவிதை தூண்டில் உள்ள ஏமாற்றம். கவிதை எழுதுகிற அனுபவத்தை இதை விட சிறப்பாக எப்படி சொல்ல முடியும். காதல் எல்லோரும் காதலை கவிதையாக எழுதுவார். ஆனால் இவர் ஒரு காதலை எப்படி அழகாக பதிவு செய்கிறார் பாருங்கள். கண்ணாடி சிலகை அசைக்காமல் வயல்வெளி எங்கும் பறந்து திரியும் தும்பியாய் நீ, அரைக்கால் சட்டை அரைஞான் கயிற்றை விட்டு நழுவ தும்பியை பிடிக்கும் ஆசையில் பாட புத்தகங்களின் வரப்பில் பறக்கும் பள்ளி சிறுவனாய் நான். அன்பை எப்படி எந்த வடிவத்தில் சொல்ல முடியும் என்பதை இந்த கவிதை சொல்கிறது. மிக பிரமாதமான ஒரு கவிதையாக மானுட ரயில், அந்த மானுட ரயில் என்கிற கவிதை படிக்கிற போது எல்லோருக்கும் இன்னொரு உலகத்துக்கு நம்மை கூட்டிச் செல்லும். வேண்டாம் என தடுக்கும் மதங்களின் முகத்தில் புகையினை ஊதி, வேண்டாம் என தடுக்கும் மதங்களின் முகத்தில் புகையினை ஊதி, போதும் என புலம்பும் அரசாங்கத்தின் கண்களில் கரிதூவி, நீரின் பக்கங்களை காற்றில் பறக்கவிட்டு வேகமாக சீறி ஓடும் மானிட ரயில் தன் அமர்த்துவம் தேடும் என்று அந்த கவிதை முடிகிறது. இப்படி வாழ்க்கையை தேடுவதும் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வதும் அவன் கவிதை விடுக்க இருக்கிறது. அதை விட கவிதை எழுதுவதை அல்லது கவிஞனாக நினைப்பதை எல்லோரும் பெருமிதமாக சொல்வார்கள். இந்த கவிஞர் தன்னை எப்படி சொல்கிறார், தன்னை கவிதை நோயாளி என்று சொல்கிறார். மீண்டும் மீண்டும் நான் கவிதை நோயினால் அவதிப்படுகிறேன், உடம்பு முழுவதும் சில்லிட்டு போக உள்ளே இதயம் அடிக்கிறது சாக, கவிதை கிருமிகள் காற்றில் பறக்க கதிரவன் இன்னும் உதிக்கவே செய்கிறான், வானில் நீந்தும் முலாம்பழ முழு நிலா, நிலா இவ்வளவு அழகா ரசித்திருக்கோம், வானில் நீந்தும் முலாம்பழ முழு நிலா நெஞ்சுக்குள்ளே சளி வைக்கிறது என்று தன்னை கவிதை நோயாளியாக நினைத்து
அவர் கவிதை எழுதியிருக்கிறார். இப்படி அவருடைய சம ஊர்வலங்கள் பற்றிய அந்த கவிதையிலே சங்கு விண்ண திருவாசகம் முழங்க சமுதாய விரோத சக்திகள் செடிகூத்தாட சவம் வருகிறது. சாகரிக்கப்பட்ட சமுதாயம் எனும் சவம், நான்கை சாதிகள் நான்கு பக்கமும் தோல் கொடுக்க ஊழலும் மூத்த மகன் நெருப்பு சக்தி தூக்க பூச்சி அளித்த சரித்திர உடை அலங்காரத்தோடு சவம் ஊர்வலம் வருகிறது. அலுவலகம் செல்ல ஓடுபவர்களே ஒரு நிமிடம் நின்று மௌனம் அனுசரிக்கிறேன். சமுதாயம் என்னும் சவ ஊர்வலம் வருகிறது என்று அந்த கவிதையை சொல்கிறார். அதை விட இன்னும் சிறப்பாக ஒரு பொதுவாக காதல் காமம் இவற்றையெல்லாம் எல்லா கவிதைகளும் பேசும், ஆனால் இந்த கவிதை எப்படி பேசுகிறது என்று பாருங்கள். உறுதி சங்கிலி அதுக்கு பெயர். ஆண் பெண்ணின் அரவணைப்பில் மானுடத்தின் ஆயுள் நீள்கிறது. ஆண் பெண்ணின் அரவணைப்பில் மானுடத்தின் ஆயுள் நீள்கிறது. காதலியே என் அருகில் வா. அபிப்பிராயங்களை பற்றி அக்கறைப்பட தேவையில்லை. மானுட தேரின் வடம் பற்றி இன்று வரை இழுத்து வந்தவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். மானுட தேரின் வடம் பற்றி இன்று வரை இழுத்து வந்தவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். ஆண் பெண் புனைவு அப்படித்தான். நூற்றாண்டுகள் தூசிப்படைந்த கால வீதியில் அறுபடாத இந்த சுவற்றை இழுத்து வரும் தேரின் வடம் இன்று நம் கையில் சேர்ந்திருக்கோம் என்று காதல் என்பது அல்லது காமம் என்பது எல்லா கட்டுடைப்புகளையும் தாண்டி காலங்காலமாக நடந்து வருகிறது. நாமும் அதை நடத்துவோம் என்று ஒரு புத்த பரிணாமத்தோடு இந்த கவிதை சொல்கிறது. கவிதையினுடைய வார்த்தைகள் எதையும் விட்டுவிட்டு கவிதையை வாசிக்க முடியாது. நிழல்கள் பற்றி நிறைய கவிதைகள், நிழல்கள் பற்றிய கவிதையில் இரண்டு கவிதைகள் பிரமை கூட்டும். நிழலை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. வானில் பறக்கும் சூரிய பறவை மண்ணில் இட்ட எச்சங்கள். வானில் பறக்கும் சூரிய பறவை மண்ணில் இட்ட எச்சங்கள். இருள் மரம் பூமியில் பதிக்கும் இளம் விழுதுகள். நிழல் காலையில் நமக்கு பின்னால் கை கட்டி வாய் புதைந்து நடந்து நடந்த அதே நிழல் மாலையில் நம்மை மீறி முன்னால் செல்லும். அதட்டி வைத்தாலும் அடங்கி வராது. இது நிழல் பற்றி ஒரு கவிதை. இன்னொரு கவிதை பாருங்கள். காலம் வந்து நம் கண்களை மூடி நம்மை தூங்க வைக்கும் முன்னரே நம் கண் முன்னாலேயே நம்மை வீழ்த்தி காட்டி நாளை அரங்கேறப் போகும் நாடகத்திற்கு இன்றே ஒத்திகை பார்க்கும் நிழல்கள் என்று நம் மரணத்தை நிழல்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு மகத்தான தத்துவத்தை இந்த கவிதை சொல்கிறது. எச்சரிக்கை. கடவுளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடந்த போரில் நேற்று கடவுள் செத்து போயாச்சு. இன்று அவரை புதைத்த இடத்தில் புல் முளைத்து பூ பூத்தாயிற்று. அந்த பூவின் அழகை ரசிக்க மறந்தால் மனிதனே நாளை நீயும் மரணப்படுக்கையில். மாற்றம் என்பது மாறாது என்பதை இந்த கவிதை நமக்கு சொல்கிறது. கவிதை எழுதுவதை கழித்த அனுபவத்தை இன்னொரு வழி, அதாவது இங்கே இந்த உறவு மொழி பற்றி, அவர் மொழிபெயர்ப்பு பற்றி மொழி நமக்கு என்ன செய்யும் என்று சொல்கிறார். மொழி என்ன செய்யும், மொழி என்ன செய்ய முடியாது என்பதை ஒரு கவிதை சொல்கிறார். நானும் தமிழ் பேசி நீயும் தமிழ் பேசி இருவரும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டோம் என்று பிரிந்து சென்ற கருது. அவரவர் மனதை பேச வைக்காமல் தமிழ் மட்டும் பேசிய தவறு நாவின் மீன் உள்ளாய் தயிற்றும் என்று அந்த கவிதை சொல்ற. எவ்வளவு ஆழமான தத்துவத்தில் இன்றைய கவிதை அது. எல்லோரும் அவருடைய கவிதை தொகுப்புகளில் புகழ்ந்து பலரும் வியந்து வியந்து பாராட்டிய அந்த கவிதையை நாமும் பேசியாக வேண்டும். கவிதையின் தலைத்தார் பாம்பு. ஒரு சாலையை, நகரத்து சாலையை
தார் பாம்பு என்று வர்ணித்த அந்த அதுவே இன்றைக்கு வரைக்கும் வியப்பை தருகிறது. என்றும் சலிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நகரத்து கங்கை இந்த தாற்சாலை, என்றும் சலிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நகரத்து கங்கை இந்த தாற்சாலை. பிணங்கள் மிதக்கும் எனினும் பயிர் வளர்க்கும் தொலைதூர உறவுகளின் ஏக்கம் உரிக்கும் என்று சாலைகளை பற்றிய ஒரு புதிய பார்வையை எழுத்திருக்கிறது அந்த கவிதை. அதே போல் இன்னும் பிரமிப்பான கவிதை இந்த கவிதை. மலைகளின் முகஜாலை, மலை எப்படி இருக்கும், மலைதான் எல்லாரும் எல்லோரும் கவிதை எழுதுகிற மலைதான். ஆனால் இங்கே கவிதை சொல்கிறார், குழந்தைகள் வரையும் படங்களில் இருப்பது போல் இல்லை இந்த மலை. இதன் பாதியை வெடிமருந்துகள் தின்றுவிட்டன. உட்குவிந்து உடைந்திருந்த பாறைகளில் வெடி வைத்தவளின் முகஜாலை, மலையின் முகஜாலை யாருடைய முகஜாலை, வெடி வைத்தவன் முகஜாலை. ஆண்டாண்டு காலமாய் சூரியனை நிலவின் பாலை காற்றை நிறைய பருகி இறுகி இருக்கும் இதன் சில இடங்களில் ஏதோ தண்ணீர் வடிப்பது போல் நீர் கீற்றுக்கூடுதல். குகை போன்ற பகுதியில் ஆதிகால சுவத்துத்தனங்கள் இருப்பதாக கூறினார்கள். ஆனாலும் அதன் மடியில் மலையின் துகள்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன லாரிகள் என்று ஒரு பேரிழப்பை, இயற்கையின் பேரிழப்பை வர்ணிக்கிறது அந்த கவிதை. நீதி எல்லாவற்றையும் அவர் எதையும் கேள்வி கேட்காமல் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார். நீதியின் வீடு, நீதியின் வீடு எது, நியாயங்களை வாதக்கிழமைகளால் கழிவு ஏற்றும் கோபுரங்களின் கூறிய உடைகள் என்று அந்த நீதியின் வீடு கவிதையில் எழுதுகிறார். இப்படி இவை குறிப்பிடத்தக்க கவிதைகள். ஆனால் சிறப்பான இரண்டு கவிதைகளை சொல்லிவிட்டு இதோடு அந்த கொடுத்துவிடுங்கள். சிறப்பான எல்லா கவிதைகளும் சிறப்பானவைதான். ஆனால் அவர் பார்த்த நகரத்தை இப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிற கவிதை நகரத்தின் இரவு என்ற ஒரு கவிதை. அடுக்கு மாடிகளில் வாழ்பவர்கள் சூரியனை காங்கிரீட்டில் புதைத்தாயிற்று. சேரி குடிசைகளுக்கு பக்கத்தில் சாக்கடை நீரில் விழுந்தது நிலா. சோடியம் விளக்குகளின் மஞ்சளில் நனைந்த மனிதர்கள் தொலைக்காட்சி பெட்டி முன்னால் மறந்து போனார்கள். நடைபாதை வாசிகளின் அடுப்பு நெருப்பு கொதிக்கும் மீன் குழம்பை ருசி பார்க்க தீ நாக்குகள் சக்திக்குள் நடக்க முயலும். கழிவு நாளும் பாதாள சாக்கடைகள் மேல் அகந்த பிளாட்பாலங்கள் பாதசாலைகளை நடமாட அழைக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போய் சாக்கடை நீரிலிருந்து நிலா மறைகிறது. தோட்டி வேலைக்கு தயாராக வரையும் அந்த முதல் காக்கை என்று ஒரு நகரத்து இரவை, அந்த அதன் இயல்பை மிக அற்புதமாக இந்த கவிதையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து இன்னொரு மணலுக்கீழும் நதிகள் ஒரு ரெண்டு கவிதையை மட்டும் சொல்லி முடித்துவிட வேண்டும். நேற்று வரையிலும் தெரியாது வெள்ளை புறாக்கள் எல்லாமே அமைதியின் அடையாளம் என்று. நீண்ட வழியில் அமைதியின் பெயரை சிறகுகளால் எழுதும் என அண்ணாந்து பார்த்து காத்திருந்தேன். வட்டமிட்டன தீவை, எந்த தீவை பற்றி சொல்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். பசி மிகுந்த பற்களுடன் கூடிய அலகுகளில் விடுதலையில் கலக்கப்பட்ட பிண்டங்களில் கவியபடி மகளிரின் கூந்தல் அவற்றின் வாயிலுக்கில் எரிக்கப்பட்ட நூலகங்களின் சாம்பலை கழுத்தில் பூசியிருந்தன. பாதங்களின் அகங்களில் நோயாளிகளின் நாசியிலிருந்து பலவந்தப்பட்டு பிடுக்கப்பட்ட பிராணவாயுக்குள்ளார்கள். வெள்ளை சிறகுகளின் மேல் பெரிய மனிதர்களின் இரத்த கையெழுத்துகள். இப்படியே சொல்லி நதி பாலை மணவெளியில் வற்றி உணரலாம். மணலடியில் பல நதிகள் பாய்ந்து கொண்டிருப்பதை அறியுமோ புறாக்கள் என்று நமக்கு கண்ணு முன்னால் நடந்த நம் இனத்திற்கான சோகத்தை இன்னொரு வடிவில் சொல்கிறார் என்றே நான் உணர்ந்து கொண்டேன். அவர் நேரடியாக அதை சொல்லவில்லை. இறுதியாக இந்த
எரியும் சேரிகளின் நகரம் என்று அந்த நகரத்தை இன்னொரு இடத்தில் பார்க்கிறார். அடிவயிற்றில் கொழுந்து விட்டு எரிகிறது அடிக்கடி என் சேரிகளின் நகரம். உறக்க நடைவயில் நோயாளி போல் திரியும் இரவின் விடியில் தெருநாய்கள் சிறுநீர் கழிக்கும் சாம்பல் மேலாய் மாறிவிடுகின்றன சேரிகள். இழப்பதற்கென்று உயிரை மட்டுமே வைத்திருப்பவர்களின் நிழல்களில் இருந்தும் பால் எரிந்த உடல்களில் இருந்தும் காற்று தேடுகிறது எல்லா வாசகங்களையும் கூடியிருக்கும் ரகசியத்தை. மறுநாள் காலையில் சுட சுட காப்பீடு காத்திருப்போருக்கு சாவின் செய்தியை தூக்கக்கலப்பத்தோடு விடியவிடிய அச்சிடுகிறது அச்சு எந்திரம். தீயணைப்பு படையின் நீரில் நனைந்த சேரிகளின் தீக்கன்றுகளை அணையாமல் ஊதி ஊதி காப்பாற்றுகிறது காற்று. சேரி மக்களே ஒரு நெருப்பாய் பற்றி சேரி மக்களே ஒரு நெருப்பாய் பற்றி எரியும் வரை என்று அந்த நகரத்து சேரி மக்களுக்கான அவர்களுக்கான கவிதையை இந்த கவிதை சொல்கிறது. நேரம் இதை நான் சொல்கிற போது இந்த கவிதைகள் எல்லாம் ஏதோ முழுக்க படித்து முழுத்து தேர்ந்தெடுத்த கவிதைகள் தான். வேகமாக படிக்க படிக்க எல்லா கவிதைகளும் இந்த தொகுப்பில் உள்ள அனைத்து கவிதைகளும் இப்படி மனதில் தைத்து கவிதை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகளால் கட்டப்படுகிற ஒரு மாலையை தான். அந்த மாலையை யாருக்கானது என்பதை அடுக்குபவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அடுக்கி முடித்த பிறகு நாம் யாருக்காக கட்டியோமோ அந்த மாலையை அப்படி கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அதை பார்ப்பவர்கள் சொல்வார்கள், படிப்பவர்கள் சொல்வார்கள். இந்த கவிதை தொகுப்பு இந்திரன் என்கிற இந்திரனை பற்றி காலையிலிருந்து எல்லாம் பேசிவிட்டோம். ஆனால் நவீன தமிழ் உலகில் ஒரு மாபெரும் ஆளுமையாக இந்த பல்வேறு வடிவங்களில் அவருடைய ஆளுமை அதாவது ஆனாலும் எளிய மனிதராக இப்போது வரை மாபெரும் அறிஞர்கள் மாபெரும் கலைஞர்கள் மாபெரும் அரசியல் தலைவர்கள் நேரடியாக அவருக்கு தெரியும். ஆனாலும் புதிதாக எழுதி கொண்டிருக்கிற ஒருவர் கண்டால் நீ இப்படி எழுது இப்படி ஒரு நூல் கூடி என்று அறிவுரை சொல்லி அருகில் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அற்புத மனிதர். நேற்று கூட அவரை திட்டுவாங்க, நேற்று கூட திட்டுவாங்க. ஒரு மூன்று கல்லூரிகளில் நான் பேசியதாக செய்தி உள்ள பல பேர் கூட அனுப்பியிருக்கேன். அவர் சொன்னார் காளிதாசன் உங்களுக்கு இந்த பேச்சு சுகம் ரொம்ப கண்டிப்பாக நீங்க கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் எழுதுங்க. அந்த இலக்கிய இந்த இயற்கை பற்றிய செய்திகளை கட்டுரையாக எழுத வேண்டும் என்று ஆணையிட்டான். இந்த அக்கறை தான் அந்த எல்லோருக்கும் இந்த அந்த மனிதனை பற்றி தன்னுடைய முதல் நிகழ்வு இந்த புலம் அமைப்பு ஒரு அவரை பற்றிய திறனாய்வை கொண்டாடுகிற போது அந்த புலம் அமைப்பு ஒரு உன்னத தொடக்கத்தை தொடக்கமாக இது நடந்திருக்கிறது. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி வணக்கம்.